திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் ஆரணி மல்லிங்குப்பம் மார்க்கெட் அருகே விநாயகர் சதுர்த்திக்காக 5 அடி முதல் 12 அடி உயரத்தில் மெகாசைஸ் விநாயகர் சிலைகள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. சிலைகள் தயாரிக்கும் பணி கடந்த ஜனவரி மாதம் துவங்கியதாக இதில் ஈடுபட்ட 5 பேர் கொண்ட குழுவினர் கூறினர். எனவே இதற்கு தேவையான மூலப்பொருட்களான கடல் உப்பு மாவு, தேங்காயினார் உள்ளிட்டவைகளை பல டன் அளவு முன்னதாகவே கொண்டு வந்து இருப்பு வைத்தனர். இந்நிலையில் கொரோனா வைரஸ் நோய் தாக்குதல் காரணமாக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு தற்போது நடைமுறையில் உள்ளது. இருப்பினும் இந்த சிலைகள் செய்வதற்காக வாங்கி வந்த மூலப்பொருட்களை பயன்படுத்தாமல் இருந்ததால் அவை பயனற்று போய்விடுமா? எனவே விநாயகர் சதுர்த்தியான ஆகஸ்ட் 22க்கு முன்னதாக முதற்கடவுளான விநாயகர் சதுர்த்தியை நாடு முழுவதும் கொண்டாட கொரோனா வைரஸ் நோய் தாக்குதல் குறைய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் 5 பேர் கொண்ட குழுவானது எங்களது பணி தொடர்கின்றன. மேலும் நாங்கள் தயார் செய்யும் இச்சிலைகள் தண்ணீரில் கரையக்கூடிய தன்மை உடையதாகும். எந்த வகையான கெமிக்கலையும் கலப்பதில்லை. மேலும் சிலை முழுவடிவம் பெற வாட்டர் பெயிண்ட் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது என்று சிலையை தயார் செய்யும் பெண்மணி கிரிஜா கூறினார். நாங்கள் வந்து ஜனவரி பிப்ரவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிள்ளையார் எல்லாரும் பொதுமக்கள் வந்து வாங்குறாங்கன்ட்டு கஷ்டப்பட்டு செஞ்சுன்னு இருக்கிறோம். நாங்கள் 8 மாதமாக செய்கிறோம் இந்த தொழிலும். அப்புறம் வந்து இந்த மாதம் வந்து அங்கெல்லாம் இன்னும் இது வரைக்கும் வர வேறு வந்து பார்க்கவே இல்லை. நல்ல 23ஆம் தேதி லாக்டவுன் தெரிஞ்சு வந்தது எங்களுக்கு தகவல். அப்புறம் வந்து பாதி செலை முடிச்சிட்டோம் நாங்கள். பாதி செலை வந்து தொடர்ந்து செஞ்சுன்னு இருக்கிறோம் நாங்கள். இது வரைக்கும் வந்து பொதுமக்கள் யாரும் வந்து பார்க்கல. ஆனால் என் பிள்ளையார் மேலே நம்பிக்கை வச்சுன்னு இருக்கிறோம் நாங்கள். ஆனால் பிள்ளையார் சாதி வந்து எல்லா சாமி வந்து முதல் சாமி கடவுள்ன்ட்டு எல்லோரும் கும்பிட்றாங்க. 8 மாதமாக நாங்கள் செஞ்சுன்னு தான் இருப்போம் நாங்கள். இந்த லாக்டவுனும் பிள்ளையார் கடவுள் புண்ணியத்தில் நல்ல எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லா கும்பிடணும் தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்.